இந்திய மாணவர் சங்கத்தில் மாவட்ட செயலாளராக இருக்கேன். என்னோடய பேர் வந்து தினேஷ். திருவள்ளாங்காடு அடுத்து இருக்கக்கூடிய கொத்த பணம்பாக்கம் என்ற ஊரில் வந்து ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் வந்து ஒரே ஒரு மாணவி தான் படிச்சிட்ருக்காங்க. அந்த மாணவியும் வந்து வேறு பள்ளியில் சேர்த்துட்டு அந்த பள்ளியை வந்து இழுத்து மூடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகியிருக்கு. இந்த மாதிரியான சூழல் எப்படி வருது என்றால், தனியார் பள்ளிக்கூடங்கள் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தில். எங்கள் பள்ளியில் வந்து எல்லா கட்டமைப்பு வசதியும் இருக்குது, அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குவதால் பெற்றோர்கள் வந்து தனியார் பள்ளி நோக்கி போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிட்டுருக்கு. ஆனால் அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை பிரச்சனைகள், ஏராளமான பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. தண்ணி குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் 90% அரசு பள்ளிகள் இன்றைக்கு இயங்கிட்டுருக்கு. ஆசிரியர்கள் பற்றாக்குறை அதிக அளவில் இருந்துகிட்ருக்கு. இது போன்ற அடிப்படை பிரச்சனைகளால் தான் பெற்றோர்கள் வந்து அரசு பள்ளியை நோக்கி, அரசு பள்ளியில் சேர்க்க முடியாத ஒரு சூழல் இன்றைக்கி வந்து சமூகத்தில் உருவாகியிருக்கு. வருங்காலங்களில் அரசு பள்ளிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கணும், அரசாங்கம் அரசு பள்ளியின் மீது மிக மிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும், அந்த அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், ஆசிரியர்கள் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும், ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டிய கடமை வந்து அரசுக்கு இருக்குது. இதை வந்து அரசாங்கம் முக்கியமான பிரச்சனையாக எடுத்து அனைத்து பள்ளிகளிலும், இழுத்து மூடப்பட்ட அனைத்து பள்ளிகளும் திறக்க வேண்டும், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்திய மாணவர் சங்கம் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போது தமிழக அரசாங்கம் பெரிய அளவில் முயற்சி செஞ்சு நெடுஞ்சாலையில் இல்லாமல் அவங்க விதிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து டாஸ்மாக்கை வந்து தரக்கணும்னு சொல்லி பெரிய அளவில் முயற்சி செஞ்சு தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்லேயும் போயிட்டு டாஸ்மாக் கடை வந்து நெடுஞ்சாலையில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து வாங்கினாங்க. அதில் காட்டின ஒரு முக்கியத்துவம், அதில் காட்டின ஒரு ஆர்வத்தை தமிழக அரசு, அரசு பள்ளிகள் மாணவர்கள் பற்றாக்குறையால் இழுத்து மூடப்படுகிறது, அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி போதிய நிதியை ஒதுக்கீடு செய்து அரசு பள்ளிகளை ஓப்பன் செய்யணும் அப்படின்னு சொல்லி, அரசு பள்ளியை திறக்கணும்னு சொல்லி தமிழக அரசாங்கம் முக்கியத்துவமும் காட்டலை, எந்த விதமான ஆர்வத்தையும் காட்டலை. அவர்களுக்கு முக்கியமான விஷயமாகவே டாஸ்மாக் தான் இருக்குது. டாஸ்மாக் தான் வருமானம் கொட்டக்கூடிய ஒரு துறையாக அவர்கள் பார்க்கிறார்கள். டாஸ்மாக் தான் தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். அரசு பள்ளிகள் இழுத்து மூடுவதால் அவர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழலில் தான் தமிழக அரசு செயல்பட்டுருக்கு. அதில் எந்த விதமான கவனத்தையும் செலுத்த தமிழக அரசு தயாராக இல்லை.